இந்த மாடல பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சாம்சங் பிராண்டு. அதில் HDMI B670 அந்த மாடல் தான் இது. ஆல்ரெடி நம்ம வீட்டில் தான் வேற ஒரு ஸ்பீக்கர் இருக்குல்ல, அந்த மாடல் வாங்காம இந்த மாடல் வாங்கினேன். இப்போ நம்ம வீட்டில் ஏற்கனவே வந்து ஒன்று இருக்குது, அதாவது பிலிப்ஸு 5.1 ஹோம் தியேட்டர் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 5.1 தான், 5 ஸ்பீக்கர் இருக்கும், ஒரு ஊஃபர் இருக்கும். ஆனால் அதில் வந்து டிவியில் டிஜிட்டல் அவுட்புட் வருது, அதை கனெக்ட் பண்ண முடியாது. HDMI கனெக்ட் பண்ண முடியாது, வெறுமனே அனலாக் அந்த ரெண்டு பின் இருக்கும் இல்லையா, அதை தான் கனெக்ட் பண்ண முடியும். அதில் 5.1 எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு வராது. அஞ்சு ஸ்பீக்கர்லேயும் சவுண்டு வரும், ஆனால் சரௌண்டு ஸ்பீக்கரு, DTS எஃபெக்ட், டால்பி எஃபெக்ட் இந்த மாதிரி இருக்காது அதில். அதனுடைய ப்ரைஸ் நம்ம வாங்கும்போது 4,500 ரூபா தான். அந்த ரேஞ்சுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து அது கண்டிப்பாக செய்யும். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு இல்லை, டால்பி அது இதுன்னு அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு தான் இந்த இது வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதே ஆன்லைனில் வாங்கினேன், இதையாவது போய் கடையில் பார்த்து வாங்கியிருக்கலாம்ல. இந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே சாம்சங் ஷோரூம் இருக்குது, அங்கேயே கேட்டோம். அங்கேயே பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைனில் தான் கிடைக்கும், இது வந்து ஷோரூமுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஆன்லைன் மாடல் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் வேறு வழி இல்லாமல் தான் ஆன்லைனில் இதை வாங்கணும், இல்லைனா கடையில் தான் போய் நேரில் பார்த்து வாங்கியிருப்போம். சரி, இந்த ஸ்பீக்கரில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதை போய் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஸ்பீக்கர் இருக்குது இந்த சவுண்ட் பாரில். சென்டரில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அது வந்து வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வாய்ஸ் மட்டும் கிளியராக கேட்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து யூஸ் ஆகுது. ரிமோட்லேயே ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா வாய்ஸ் மட்டும் கிளியராக சவுண்டு அதிகமாக கேட்கும் நமக்கு. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸு, DTS இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அந்த சரவுண்ட் சவுண்டு. அதுக்கப்புறமா DTS விர்ச்சுவல் எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சரௌண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் DTS-ல வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்குது. அதுலேயே வேறு வேறு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்டு, அடாப்டிவ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதில் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த DTS விர்ச்சுவல் எக்ஸ் தான். இதனுடைய பாக்ஸ் வந்து வரும்போது அதை நம்ம பிரிக்கும்போது அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாக்ஸை ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்வூஃபர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சவுண்ட் பாரு. இது வந்து ஒயர்லெஸ்ஸு, இது ஒயர்லெஸ் டிவைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம பின்னாடி 2 ஸ்பீக்கர் வைப்போம், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும், அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கான ஒயர் இது, இதிலேருந்து இந்த 2 ஸ்பீக்கருக்கும் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ இந்த சப்வூஃபர்லேருந்து நம்ம ஜென்ரலாக 5.1 ஸ்பீக்கர்னால் அந்த ஸ்பீக்கருக்கு ஒயர் கொடுப்போம், அது கொடுக்க தேவையில்ல. இந்த ஒய்ஃபை மூலமாகவே சப்வூஃபரோடு அது கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட்டு, அதுக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவைஸுக்கு ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சவுண்ட் பாருக்கு ஒரு, இந்த பெரிய சவுண்ட் பாருக்கு ஒரு பவர், அப்புறம் ஊஃபருக்கு ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார் வந்து நம்ம வாலில் மாட்டுற மாதிரி இருந்தால் அதுக்கான 2 இதுவும் 2 ஆங்கிளும் அதோட ஸ்க்ரூ அப்புறம் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது செட்டப் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா ஈஸியான விஷயந்தான். ஒருவேளை நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நட்டு வந்து அடிக்க வேண்டியதாக இருக்கும், அதாவது ஸ்க்ரூ வந்து பண்ணிவிட்டு அதில் மாட்ட வேண்டியதாக இருக்கும். மற்றபடி செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுப்பாங்க, அது வந்து இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே ஊஃபருக்கு வந்துடும். ஊஃபருக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க தனியாக. ஆனால் இந்த ஊஃபர்லேருந்து இந்த சவுண்ட் பாருக்கு எதுவும் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க வேணாம், அதுவே வைஃபை மூலமாக கனெக்ட் ஆகிடும். இதுவும் இதுவும் ஒயர்லெஸ் தான். அதே மாதிரி இந்த சவுண்ட் பாரு, இது இதற்கு பின்னாடி ஒரு ஸ்பீக்கர் வைப்போம் இல்லையா, 2 ஸ்பீக்கரு, இங்கே ஒரு ஸ்பீக்கரு, அதே மாதிரி அன்சீடு ஒரு ஸ்பீக்கரு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர்லெஸ் இது கொடுத்துருப்பாங்க இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கருடைய ஒயரை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கர்லேயும் அதே மாதிரி பேக்கில் இடம் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இதிலிருந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம எந்த ஒயரும் கொடுக்க தேவையில்ல, இதுவும் வைஃபை மூலமாக கனெக்ட் ஆகிடும். இதுக்கு நம்ம பவர் மட்டும் கொடுத்தா போதும், பவர் மட்டும் மேலே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வைஃபை மூலமாக இந்த 2 ஸ்பீக்கரையும் ஒர்க் ஆக வைக்கும். அந்த வைஃபை இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகுது. நம்ம சுவிட்சை ஆன் பண்ணால் மட்டும் போதும், எல்லா டிவைஸுமே அதில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி டிவியிலேருந்து நம்ம ஒரு ஒயர் கொடுக்குறோம் இல்லையா, ARC கேபிள், HDMI அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிளும் அதில் வரும். இப்போ டிவியிலேருந்து இன்புட்டை எடுத்து இது வந்து ப்ராசஸ் பண்ணி திரும்ப வந்து கொடுக்குற மாதிரி அந்த ARC அவுட்புட்டும் இதில் வந்து இருக்குது, இன்புட்டும் இதில் இருக்குது. அதே மாதிரி ஆப்டிக்கலு, அப்புறம் USB கூட நம்ம போட்டு இதை இது பண்ணிக்கலாம். ப்ளூடூத்து வந்து பார்த்திங்கன்னா 2 மொபைலேருந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 மொபைலோட ப்ளூடூத்து அட் அ டைம் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
28,000 ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்கோம். இதனுடைய ஜிஎஸ்டி மட்டுமே 4,000 ரூபா வருது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நார்மல் டிவி வச்சுருக்கீங்க, ஒரு ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம், 10x10 மேலே 10x12 இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து இது ஒர்த்தானது தான். பெரிய ஹால்லாம் வச்சிங்கன்னா சரியாக வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சின்ன ரூமுக்கு இது வந்து பக்காவாக இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. டிவியில் இருக்கிறத ஓரளவுக்கு பிரித்து கொடுக்குது. எல்லா வீடியோவுக்குமே அந்த 5.1 சரௌண்டு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வர்றதில்லை. நம்ம இந்த ஓடிடியில் படம் பார்க்குறோம் இல்லையா, 5.1 படம், அது இல்லாட்டி நீங்கள் 5.1 பிரிண்ட் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா, அதை நீங்கள் பென்ட்ரைவில் போட்டு ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அதில் ஓரளவுக்கு நல்ல எஃபெக்ட் வருது. சரௌண்ட் சவுண்டு வர்றதை சில இடங்களில் கண்டிப்பாக நோட் பண்ண முடியும். ஆனால் யூடியூப் வீடியோக்களுக்கு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரிச்சுலாம் வர்றதில்லை, நான் நார்மலாக தான் வரும். மற்றபடி இந்த சவுண்ட் பார் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமா தேட்டர் எஃபெக்ட் வரும் அப்படின்றலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நார்மல் ஒரு 5,000 ரூபா ஹோம் தேட்டருக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். இதனுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா 5-10 வாட்ஸ் அந்த அளவுக்கு பவர் இருக்குது. இதில் சவுண்டு குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.